புழல் ஏரிக்கு நீர்வரத்து தற்போது 6500 கனடியாக உயர்ந்துள்ளதால் உபரி நீர் திறப்பு வினாடிக்கு 3000 கனடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தொடர் கனமழை காரணமாக சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர்த்தேக்கங்களான புழல், சோழவரம், பூண்டி உள்ளிட்ட முக்கிய நீர்த்தேக்கங்கள் வேகமாக நிரம்பி வருகின்றன. நேற்று புழல் நீர்த்தேக்கத்திலிருந்து 2000 கனடியாக உபரி நீர் திறக்கப்பட்ட நிலையில் நள்ளிரவு முதல் தொடர்ந்து பலத்த காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக புழல் நீர்த்தேக்கத்திற்கு நீர்பிடிப்பு பகுதிகளிலிருந்து 10000 கனஅடி நீர்வரத்து வருவதால் தற்பொழுது 1000 கனஅடி கூடுதலாக திறக்கப்பட்டு 3000 கனஅடியாக உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது. மேலும் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் அதன் மொத்த உயரம் 35 அடியில் 33 அடியை தண்ணீர் எட்டியுள்ளதால் தொடர்ந்து ஆந்திர மாநிலம் மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகளிலிருந்து அதிகப்படியான நீர்வரத்து வருவதால் நேற்று 5000 கனஅடியாக திறக்கப்பட்ட உபரிநீரானது 3000 கனஅடி கூடுதலாக உயர்த்தப்பட்டு தற்போது 8000 கனஅடியாக உபரிநீரானது வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக கொசத்தலை ஆறு மற்றும் உபரிநீர் வெளியேற்றும் பகுதிகளில் கரையோரம் வசிக்கும் அவர்கள் பாதுகாப்புடன் இருக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராதாகிருஷ்ணன், நியூஸ் 7 தமிழ், திருவள்ளூர்.